இன்னைக்கு பார்க்க போற படம் தாறுமாறான மிஸ்டரி த்ரில்லர் மூவியான தி கேர்ள் இன் தி பூல். இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் சஸ்பென்ஸும் த்ரில்லரும் ஒரு தப்பு செஞ்ச மனுஷனை எந்த அளவுக்கு வாட்டி வதைக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. சிம்பிளா சொல்லணும்னா பிரண்மணி நோக்கா அப்படின்னு நம்மள சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க. அப்படி நோக்கினால் என்னவாகும் அப்படிங்கறத படத்துக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இதோ குளிச்சிட்டு இருக்காரு, இவரோட பேர் தான் தாமஸ்ங்க. அவர் குளிச்சிட்டு இருக்கும் போதே பல எண்ண அலைகள் அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல குளிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது. அவர் ஒரு பொண்ணு கூட ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு அந்த பொண்ணை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செத்து போன மாதிரி இருக்கு, அந்த பொண்ண ஒரு குப்பை தொட்டில போடுற மாதிரி இருக்கு. இதே நினைப்போட அவர் குளிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. தங்கம் போல ரெண்டு வயசு பசங்க இருக்காங்க, ரோஸ் அண்ட் அலெக்ஸ். ஊர் உலகத்துக்குலாம் நீ ரொம்ப நல்லவன், இதுல என்னடா டவுட், எதுக்குடா கேக்குற அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ஒரு ரிப்ளை பண்ண, அந்த சமயத்துல ஒரு ட்ரோன் இவங்களோட வீட்டு பக்கமா பறந்து வருதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் கோவப்பட, என்னடா ஆச்சுன்னு பக்கத்து வீட்டு பையனுக்கு வேலையே இல்லை, எனி டைம் ட்ரோனை என் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனை அப்படின்னு சொன்ன உடனே, நான் வரேன்டா, நான் கிளம்பி வரேன்டா, அவன் யாருன்னு பாக்குறேன், அவனை ரெண்டு போடு போட்டா அவன் இனிமே ட்ரோன் அனுப்புவானா அப்படின்ற மாதிரி அவரு ஆவேசமா பேச, அந்த சமயத்துல இவரோட கதவு தட்டப்படுது. சரிடா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த வீடியோ கால கட் பண்ணிட்டு, யாரு என்னன்னு வந்து என்னாச்சு
கேட்ட உடனே டின்னர்லாம் இல்ல, சும்மா உங்களை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ட்டு, நல்லா இருக்கு இல்லையா, ஆனா டிஜே தான் கொஞ்சம் சொதப்புது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ரோஸ் வரா, இவங்களோட பொண்ணு. அப்பாவை ஹக் பண்ணிட்டு அவருக்கு விஷயம் சொன்ன உடனே அப்படியே எதுவும் பேச முடியாம அவளையே பாத்துட்டு இருக்கும் போது, என்னப்பா அழ போறீங்களா, இந்த அழுது சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே, ஏ இல்லம்மா எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, திடீர்னு இத்தனை பேரை பார்த்த உடனே, உங்களெல்லாம் பார்த்த உடனே, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, திடீர்னு பார்த்த உடனே எனக்கு வாயடைச்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்ஸ் அகெயின் அவங்க ஒய்ஃப் கிட்டக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்ட வீட்டுக்குள்ள மூவ் ஆன் பண்ண இவன் பேரு மூச்சு விடுவான் பாருங்க. அந்த இடத்துக்கு வில்லியம்ஸ் தாமஸோட மாமனார் வந்து, என் பொண்ணு பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஏற்பாடு உங்களுக்காக பண்ணிருக்கா, அவளை கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லா அப்பாவும் பேசுற மாதிரி அவரும் தன்னோட பொண்ணை பத்தி பெருமையா பேசிட்டு உள்ள போக, திரும்ப நம்ம தலைவருக்கு ட்ரீம் குள்ள போயிடுறாரு. அந்த சமயத்துல திரும்ப ஸ்விம்மிங் பூல்ல காட்டுறாங்க. இவங்க சின்சியரா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு கொஞ்சம் ஹார்டா நடந்துக்க, இங்க பாருமா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, என் மேல சின்ன ஒரு மார்க் கூட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளும் ஃபெட்அப் ஆயிடுறா. நான் உங்களோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவ வீட்டுக்குள்ள எழுந்து போக இந்த பக்கம் காட்டுறாங்க. இவன் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கவன அவனோட ஃப்ரெண்ட் மைக் வந்து ஒசு பேத்தி எழுப்பி விட டக்குன்னு முடிச்சுக்கிறான். அவன் விஷயம் சொல்லிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும்டா, நான் ஆரம்பத்திலே நீங்க தான் இருக்கேன், ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன் தெரியுமா, எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பதட்டமாயி, ஆமா என்னத்த பார்த்த, என்னடா பார்த்த அப்படின்னு அவனை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கணும்னு, டேய் எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பார்ட்டி பத்தி தெரியும்டா, வாடா நீ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்க, பியர் குடி, வேற ஏதாவது இருக்கா, நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்ட உடனே எதுவும் இல்லன்னு மழை பெய்றான். அடுத்து வாடா ஒரு பியராது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அடுத்து ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த பார்ட்டி எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு ஒன்னு, ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் மேபி லேட் நைட் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது அவனுக்கு. அதை பார்த்துட்டு அவனோட ஒய்ஃப், இங்க பாருங்க இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக தான் வந்திருக்காங்க, நீங்க எப்படி நடந்துகிட்டா எப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாமனார் வர்றாரு. என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி சரியாவே போல, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ரெண்டு பேரும் மழைப்பிடுறாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இவங்களோட பையன் வரான். என்ன எல்லாருமே அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஒரு சேர எல்லாருமே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு பொண்ணும் வரா, கேக்கோட வந்து உங்களுக்காக நான் கேக் எல்லாம் ஓன் பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்னோன்னா அவளும் எடுத்து பேசிட்டே வெளியில போறா. அடுத்த சீன்ல இவங்க மூணு பேரும் வெளியில வருவாங்க. அந்த சமயத்துல பொண்ணு மட்டும் வீட்டோட பேக் சைட் போயிட்டு இருக்கா. அதை பாத்துக்கிட்டே தாமஸ் அப்படியே அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல செத்து கிடந்தது, அவளை தூக்கிட்டு வந்து இந்த குப்பை தொட்டில போட்டது, இதெல்லாமே அவரோட நினப்புல வந்துகிட்டே இருக்கு. நீங்க பொண்ணு ஞாபகம்
வச்சுக்கோங்க, எனக்கு நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், நான் எது வேணாலும் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு விருட்டன் அந்த இடத்த விட்டு எழுந்து போக, எங்க எழுந்து போறாவ அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கோபமா கேட்ட உடனே நான் தான் போக சொன்னேன் அப்படின்னு அவளும் சொல்லிடுறான். அந்த சமயத்துல பார்த்தா பையன் வந்து கேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கொண்டு போய் கேக் வச்சு வெட்டலாமா அப்படின்னு கேக்க வந்தா எல்லாரும் திரும்பவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பாத்துட்டு அப்படியே வாயை அடைச்சு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, திரும்பவும் ஒரு சேர ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல மாமனார் சும்மா இல்லாம எனி டைம் என்ன சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு கோவம் வந்துருது. இங்க பாருங்க, இது என்னோட ஃபேமிலி, இது என்னோட வீடு, எங்க வீட்டுல 1000 நடக்கும், சும்மா சும்மா என்ன நடந்துச்சு, ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னோன்னா, அவரும் சும்மா இல்லங்க, பாருங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு வர காசு ஒவ்வொரு காசுமே என் பொண்ணோடது அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்ல, அமைதியா இருந்த இடத்துல டக்குன்னு ஒய்ஃப், அப்பா என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, சும்மாமா ஜோக்குக்கு அப்படின்னு அவங்க அப்பா ரிப்ளை பண்ண, முதல்ல இங்க இருந்து வெளியில போங்கப்பா அப்படின்னு அப்பாவை வெளில அனுப்பிச்சுச்சுதா. இந்த கலாபுரத்துல எல்லாரும் போயிடுறாங்க, பக்கத்துல பையன் மட்டும் தான் நிக்கிறான். ஏன்பா அம்மாவை ஏதாவது டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்ட உடனே, டே உங்க அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன்டா, அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, இருக்கிற பிரச்சனைகள் நீ வேற அப்படின்ட்டு அவன் வாயை மூடுறதுலே இருக்கிறாரு. அவனும் எது பேச வந்தாலும் இங்க பாரு எனக்கு தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்ட்டு அவனை வாயை மூடிட்டு, அதே சமயத்துல அவனுக்கு இன்னொரு ட்ரீமும் வருதுங்க. இவன் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் சொதப்பல் வேலையெல்லாம் பண்ணிட்டு வெளியில ஸ்விம்மிங் பூல்ல இருக்கவங்க கிட்ட பேசறதுக்கு வராங்க. அதுக்குள்ள நம்மளோட சண்டை முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அவகிட்ட ரொமான்டிக்கா பேசின உடனே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அமைதியாவே உட்காந்துருக்கான். அவன் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி நீச்சல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன், நான் உன்ன அளவுக்கு மீறி லவ் பண்றேன், ஆனா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் அமைதியா இருக்கா, அதை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் வரியா அப்படின்னு அவளை கூப்பிட்டோன்ன, இல்ல இல்ல நீ இங்க வா அப்படின்னு சொன்னா அவனும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி போறாங்க. அந்த சமயத்துல நான் உன்ன பாக்க இப்படி பாருது கெவினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அவன் உன்னை அடிச்சானா அப்படின்னு இவன் கேக்குறான். ஆமா அடிச்சான் அப்படின்னு சொன்னா நீ உன் ஒய்ஃப டைவர்ஸ் பண்ணிடுவியா அப்படின்னு அவ கேக்குறா. அதோட திரும்பவும் சுய நினைவுக்கு வராங்க, பொறுமையா வெளில வராருங்க. அங்க பார்த்தா இன்னொரு ரூம்ல பொண்ணும் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க. இவரு அடிமேல அடி வச்சு ரூமுக்குள்ள போனோன்னு, அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றோம் என்ன பண்றோம் வந்து வந்து பாத்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு அவ காச்சு மூச்சுன்னு கத்திட்டு பயங்கரமா கோவப்பட, இல்ல நீங்க என்னதான் பேசுறீங்க எனக்கு புரியல, எப்ப பார்த்தாலும் தனியா வந்து சீக்கிரட்டாவே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஒண்ணும் இல்லப்பா நான் இனிமே ஸ்கூல் போக போறது இல்ல, ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறேன், நீங்களும் அம்மாவும் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா வருஷத்துக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க, மடகாஸ்கர்ல இறந்து போறாங்க, நான் அவங்களை போய் பார்க்க போறேன், அவங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண போறேன், ஸ்கூலுக்கு போறது நல்லதுதான் ஆனா அதை விட ஒரு உயிரை காப்பாத்துறது இன்னும் நல்லது இல்லையா, நான் அங்கதான் போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு வந்துருது. ஏன்னா இவரு விஷயம் தான் அவங்களுக்கு தெரியலையே, இவங்க பேசிட்டு இருந்தது வேற ஒரு டாபிக்னு பக்குன்னு சிரிச்சிடறாரு. அதை பாத்துட்டு போனேன், ஏன்பா நான் சொல்றது கிண்டலாவா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இல்லமா இல்லமா நீ ஆசைப்படுறதா நானும் ஆசைப்படுவேன், படிச்சு என்ன பண்ண போறோம், போமா போய் ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி செய் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், ஒய்ஃப் உடனே நான் சொல்லல அவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பொண்ணு பார்ட்டியில போய் எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆயிருமா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு, நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் டக்குன்னு, இல்ல நான் ஓபன் அப் பண்ணிடுறேன், எது நடந்தாலும் இனிமே நீ எடுக்கிறது தான் டிசிஷன் அப்படின்னு சொன்னோட, நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒய்ஃப் கேக்குறா. அதுக்கு நீ ஏதோ ஒரு விஷயத்த எங்கிருந்து மறைக்கிறேன், எதுவா இருந்தாலும் ஓபன் அப் பண்ணிடு, நம்ம மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு இவர் முந்திக்கிட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்ட உடனே, ஆமா உங்க மேல எனக்கு கோவம் தான், நான் இவ்வளவு பெரிய பார்ட்டிய சர்ப்ரைஸா அரேஞ்ச் பண்ணிருந்தேன், அந்த பார்ட்டியை நீங்க என்ஜாய் பண்ணாம எனி டைம் மூடியா இங்க போறீங்க அங்க வரீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, அவாய்ட் பண்றீங்க எல்லாரையும் அவாய்ட் பண்றீங்க, என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோட இவனுக்கு பெருமூச்சு வந்துருது. ஏன்னா இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு தெரியலன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அடுத்து அவ உட்காந்துட்டு இருப்பா, அவளோட இடுப்புல கை வச்சு அவள கம்ஃபர்ட் பண்ண நினைப்பான், என்ன பண்றீங்க புதுசா என்ன என்ன கம்ஃபர்ட் எல்லாம் பண்றது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டு ஒய்ஃப் கொஞ்சம் சங்கோஜமா பேச, இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னோட, பார்ட்டில போய் மிங்கிளாங்க, எல்லாருக்கூடிய சந்தோஷமா இருங்க, இந்த நைட் வரைக்கும் நம்ம ஹாப்பியஸ்ட் கப்பல்னு எல்லாரும் நினைக்கணும், அது மாதிரி அட்லீஸ்ட் ஆக்டாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஏன் பண்ணணும் ஒண்ணு உண்மையாவே விரும்புறேன் அப்படின்னு அவகிட்ட பாசமா பேசினோடன அவ்வளோ ஹாப்பியா அந்த இடத்த விட்டு போனோடனே இவனுக்கு திரும்பவும் ட்ரீம் என்னன்னா, இவன் ஸ்விம்மிங் பூல்ல கேப்பா இல்லைங்களா, ஆமா கெவின் என்ன கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, உன் ஒய்ஃப நீ டைவர்ஸ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்க, அந்த சமயத்துல இவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே ட்ரோன் அங்க பறந்து வருது. அந்த ட்ரோனை பார்த்த உடனே திரும்பவும் பயங்கர டென்ஷன், கடகடன் ஸ்விம்மிங் பூல விட்டு மேல ஏறினவன் அந்த ட்ரோனை துரத்துக்கிட்டே போறான், அது போய் ஒரு இடத்துல விழுந்துருது, அதை எடுக்கலான்னு போகும்போது குடுகுடுன்னு பக்கத்து வீட்டு பையன் அந்த ட்ரோனை வந்து எடுத்துற, இவனும் ட்ரோனை குடுறான் மரியாதையை குடுறான், இன்னொரு தடவை உன் ட்ரோனு எங்க வீட்டுக்கு பறந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ உடச்சு போட்டுருவேன் அப்படின்ட்டு அவன் கிட்ட சொன்ன உடனே, ட்ரோனு நான் எங்க வேணாலும் விடுவேன், இந்த வானம் எல்லாருக்கும் பொதுவானது, அதை நீ எதை விலை
கொடுத்து வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துறான். அந்த சமயத்துல ஓடா பொறுக்கியா அப்படின்னு பக்கத்துட்டு பையனான எய்டன் சொன்ன உடனே, பொறுக்கியா நான் பொறுக்கியா நீ தானே பொறுக்கி, உங்க அம்மா கிட்டே சொல்றேன், என்ன பொறுக்கின்னு சொல்றேன்னு உங்க அம்மா கிட்டே சொல்ற, உங்க அப்பா கிட்டே சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே, அதையும் சொல்லு, நீ உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கல அதையும் சேர்த்து சொல்லு, இல்லன்னா நானே எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வயசுல எப்படி பிளாக்மெயில் பண்ணது பத்தியா அப்படின்ட்டு திரும்பவும் ஸ்விம்மிங் பூல நோக்கி நடந்து போறான். அந்த சமயத்துல பார்த்தா ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா பிளட்டுங்க, அப்படியே தப்ப மாதிரி மிதந்துட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, தூக்கி பாக்குறான் உயிரே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியாம அவளை எழுப்பி எழுப்பி பாக்குறான். அந்த சமயம் பார்த்தா அவனோட போனுக்கு கால் வருமா, யாருன்னு பார்த்தா வைஃப், இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நானா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கமா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க ஆபீஸ்ல இருப்பீங்க அப்படின்ட்டு ஆபீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண, நீங்க ஆபீஸ்ல இல்ல, சரி இப்ப எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் கால் பண்ண, இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீங்க ரெடியா இருங்க, நம்ம டின்னருக்கு வெளியில போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ எங்கம்மா இருக்க அப்படின்னா, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன் அப்படின்னு அவளும் ரிப்ளை பண்ணோன்னா, இவனுக்கு தூக்கி வாரி போடுது, என்ன பண்றதுன்னே தெரியல, ஹாஃப் அன் ஹவருக்குள்ள இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், இங்க இருக்க பிளட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், அவசர அவசரமா அவளை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு அந்த குப்பை தொட்டில வழிஞ்சிருந்த ரத்தத்தெல்லாம் துடைக்கிறான் துடைக்கிறான் துடைக்கிறான், அது போகவே மாட்டேங்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல துடைச்சிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற பிளட் மிதந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணியோட தண்ணியா கலந்து விட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் கரையில இருக்கிற ரத்தத்தெல்லாம் ஓஸ் வச்சு கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா கண்ணாடியில லிப் மார்க் அதை வேற கிளீன் பண்ணிட்டு தண்ணி தண்ணி ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ரெடியா இருக்கிறதுக்குள்ள ஒய்ஃபும் வந்துடுறா. இதாங்க நடந்திருக்கும். அடுத்த சீன்ல ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பார்ட்டிக்கு போலான்ட்டு ரெடியாகி கீழே வராங்க. இதே தாட்ல பயங்கர டிப்ரெஷன்ல இறங்கி வரான், எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். அப்ப ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ மிங்கிள் பண்ணி வைக்கிறான். அப்புறம் ஒன்னா எல்லாரும் ட்ரிங்க் சாப்பிட போயிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த குரூப்குள்ள புதுசா ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், அவன் யாரு என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் பக்கத்து வீட்டு பையன் வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. பொண்டாட்டிக்கிட்ட எஸ்கியூஸ் கேட்டு இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறான் அப்படின்ட்டு அவனை துரத்திக்கிட்டு போய் பிடிக்கலான்னு பார்த்தா அவன் கையில வச்சிருந்த பீர் பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டு தூக்கி போட்டு இவன் அடிப்பான். அடிச்சுட்டு இங்க பாரு என்ன துரத்திட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன இதே இடத்துல கொண்டு போட்டுருவேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டு பையன் பயங்கரமா மறுக்கணும்னே, ஏட சொல்றத கேள்றா, உன்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ண தாண்டா வந்தேன், நீ வச்சிருக்க ஃபுட்டேஜை மட்டும் என்கிட்ட கொடுறா, அதுக்கு பதில் வேற ஒண்ணு தர அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் ரூம்ல அந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குன்றத பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி பிஎஸ் எனக்கு கொடுத்துருவீங்கல்ல, அதுவும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா கண்டிப்பா வாங்கி தரேன்டா, அந்த ஃபுட்டேஜை மட்டும் பார்க்க விடு அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா எவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, உங்களோட ஃபுட்டேஜ் தான் ரொம்ப ஸ்லோவா தான் ஓடும் பாருங்க அப்படின்னா, நீ ஏன்டா அதை பாக்குற அப்படின்னா, நான் என்னத்தை பாக்குறது எல்லாத்தையும் தான் பாத்துட்டேனே அப்படின்னா, இதெல்லாமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்ப, பயங்கர ட்விஸ்டட் கிட்டா நீ அப்படின்னு சொன்ன உடனே, நானா ட்விஸ்டட், நீங்க தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க என்ன பண்றீங்கன்ட்டு அப்படின்ட்டு பயங்கரமா கலாய்க்கிறாய்வன. அந்த ரெக்கார்டிங்ல ட்ரோன் பறந்து வரும்போது அடிக்க போவான் இல்லையா, அது வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு இவ்வளவுதான் இருக்கா, இதுக்கு மேல வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கப்புறமா ஏதாவது நடந்துச்சா என்ன அப்படின்னு அவன் கேட்க, நல்லப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அவன் வச்சிருந்த எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிட்டு அவன் கேட்ட மாதிரி பிஎஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்ட்டிக்கு வராங்க. அப்போ தோட்டத்துல இருந்து ஒரு பேஸ்பால் ஸ்டிக் எடுக்கிறான். அந்த பேஸ்பால் ஸ்டிக்க வச்சுதான் யாரோ அவளை மர்டர் பண்ணிருக்காங்கன்ற கன்க்ளூஷனுக்கும் வந்துடுறான். இது வரைக்கும் அவன் வழிக்கு விழுந்துதான் இருந்து போயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். பட் அந்த பேஸ்பால் ஸ்டிக்க எடுத்து அதை ஒளி வைக்கலான்னு குப்பை தொட்டி கிட்ட வரும்போது மாமனார் குப்பை தொட்டி மேல உட்காந்து கேக் சாப்பிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே, மாப்பிள்ள நான் இங்க கேக் சாப்பிடுறத எங்க பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க, அவளுக்கு தெரியாம தான் நான் கேக் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இவரு இவ்வளவு கூலா பேசுறாரு அப்படின்ட்டு அவரு பக்கத்துல உட்காந்து, நான் உங்களை அவ்வளவு ஹார்டா பேசிருக்க கூடாது சாரி அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களை ரொம்ப விரும்புறா, ஒரு செகண்டும் உங்களை பத்தி மட்டும்தான் பேசுவா, இந்த அளவுக்கு உங்க மேல அவளோட உயிரே வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கும் இறங்கி போயிடுது. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேர் வந்துடுறாங்க. வந்தவங்க திரும்பவும் பார்ட்டி பண்ணலாமா ஜாலி பண்ணலாமா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா அதுக்கு நான் வரலப்பா, நான் ஒரு காலத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணா நீங்க எல்லாம் நிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக எல்லாரும் செம ஜோஷ் ஆயிடுறாங்க. பாருடா உன் மாமனார் எந்த அளவுக்கு கெத்தா இருக்காரு, இந்த வயசுலயும் எந்துவா இருக்காரு, நீ என்னடா இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்க, உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்க நான் உனக்காக உன்னை தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரோல் மாதிரி குடுக்கறானுங்க. அது சிகரெட் மாதிரியே இருக்கு, பட் சிகரெட் இல்ல ட்ரக் அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரக் நீ எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்த வச்சு அவங்கிட்ட கொடுத்த உடனே, லைட்டா ஸ்மோக் பண்ண அதெல்லாம் கிடையாது நல்லா இழு அப்படின்ற மாதிரி அவனும் அதை இன்னொரு ஃபுல்லா ஸ்மோக் பண்ண அவ்வளவுதாங்க அவனுக்கு தலை சுத்தி போயிடுது. செம்ம பார்ட்டி வைப்புக்கு வந்துடுறான். அப்படியே ஆடிக்கிட்டே பார்ட்டிக்கு வந்து எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒய்ஃப் அந்த புதுசா ஒருத்தன் குரூப்ல சுத்திட்டு இருந்தான் இல்லைங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு, யாரு கூட என் ஒய்ஃப் பேசிட்டு இருக்கா, அவன் யார் அவன் அப்படின்ட்டு கிட்டக்கு போய், யாரு நீ என் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, என்னோட பேர் கெவின், நான் இந்த பார்ட்டிக்காக வந்தேன், ஒன்னும் இல்ல சார் என் ஒய்ஃபோட மொபைல் சிக்னல் இந்த இடத்துலதான் காமிச்சிச்சு, அதனாலதான் இந்த இடத்துல வந்து அவன் இருக்காளான்னு தேடி பார்த்தேன், இங்க ஒரு பார்ட்டி நடந்த உடனே இந்த பார்ட்டிக்குள்ள இருக்காளா அப்படின்ட்டு
தேடி தேடி பாத்துட்டு இருக்க சார். அப்படின்னா இவனுக்கு தலையே சுத்துதுங்க. ஆல்ரெடி சுத்தி போய் தான் நின்னுட்டு இருக்கான். விருட்டன் வைஃப் பேசிட்டு இருக்கிறத என் காதுல வாங்காம அந்த இடத்த விட்டு குடுகுடு குடுன்ட்டு பொண்ணு நின்னுட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. பொண்ணு கிட்ட வந்து இப்ப உன்னோட தாத்தாவை நீதான் பிக்கப் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாப்பா நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அம்மா எங்க இருந்தானு உனக்கு தெரியுமா? அம்மா ஷாப்பிங்ல இருந்தாங்க. அவங்க ஷாப்பிங்ல இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே எப்படி நீ கெஸ் பண்ணுவ அப்படின்னு அவளை கேள்வி மேல கேள்வி கேட்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா. என்னப்பா அம்மா ஷாப்பிங் பண்றது, அம்மா கூட நானும் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தாத்தாவை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே பையனும் கேட்டுட்டு தாங்க இருக்கான். சுத்தி எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒய்ஃப் வந்து என்ன இன்சல்ட் பண்ணிட்டு நான் ஒருத்தவங்க கூட நின்று பேசிட்டு இருக்கேன், இன்சல்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நீ பாட்டுல வர, நான் பேசிட்டு இருக்கிறத கூட கவனிக்காம வர, இன்னைக்கு நைட் வரைக்கும் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுட்டு தானே இங்க வந்தோம். திரும்ப மூஞ்ச காமிச்சிட்டு அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு வந்தீங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நீ அந்த புதுசா ஒருத்தங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கே அவன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே என் மேல சந்தேகப்படுறியா, என் மேல உனக்கு பொறாமையா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யார் அவன் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்ட உடனே அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி அவன என்னோட லைஃப்ல பார்த்ததே கிடையாது, இந்த பார்ட்டில அவன் சுத்திட்டு இருந்தான், அவங்க கிட்ட பேச்சு கொடுத்த, அவனோட பேர் கெவின் சொன்னான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எப்படி நீ நோஸ் கட் பண்ண மாதிரி அந்த இடத்த விட்டு வரலான்னு அவ தான் மூணு கத்த டக்குனு உடனே அவன் புதுசா இருக்கான், நம்ம பார்ட்டிக்குள்ள வந்திருக்கான், அவன் ஸ்ட்ரேஞ்சரா இருப்பான், யாரும் அவங்கிட்ட பேசாதீங்க, யாரும் அவனை பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வார்ன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தவன் பாத்ரூம்ல போயிட்டு தவல எடுத்து வாயில வச்சுட்டு அழுவாம் பாருங்க கத்த முடியாம கத்திட்டு இருப்பான். அந்த சமயத்துல பாத்ரூம் கதவு யாரோ தட்ட டக்குன்னு பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு, டே மச்சான் நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது எனக்கு நல்லா புரியுதுரா, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நான் இருக்கேன்டா உனக்கு அப் டு த மார்க், எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், நான் துணிஞ்சிட்டேன், தைரியமாயிட்டேன், உன்னோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போறேன், நீ எந்த அளவு கஷ்டப்படுறதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஏன் தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது, அந்த பிசினஸ்ல நீ நானும் பார்ட்னர்ஸ், என்ன சொல்ற நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா கேட்டுட்டு இருப்பான். இவன் பிசினஸ்னு பேசின உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடறான், சரிடா மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவனோ டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேரா வெளியில வரான். வெளியில வந்தவன் அப்படியே அவனுக்கு மண்டக்குள்ள எல்லாமே ஓடுது, அப்படியே சுத்தி சுத்தி சுத்திட்டு நிக்கிறான். அந்த சீனை எல்லாருமே அமைதியா இருந்து பாப்பாங்க, அவன் மட்டும் நின்ன இடத்துலயே சுத்திட்டு இருப்பான். பாருங்க இந்த விஷயத்த பொண்ணு புள்ள பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் மூணு பேரும் உட்காந்து ரிலாக்ஸா பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா என்னாச்சு அப்பாவுக்கு ஒரே இடத்துல நின்னு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு பொண்ணு கேட்ட உடனே ஒண்ணும் இல்ல பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, அப்பாவுக்கு போதை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் நின்ன இடத்துல சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு பையன் சொன்ன உடனே சரி நான் போய் அம்மா கிட்ட சொல்லி அவரை தூங்கியாவது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இவன் சுத்திட்டு இருக்கிறத பார்த்து எழுந்து வந்து டே மச்சான் என்னாச்சு உனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும்னா ஆனா உட்காந்து சோஃபால பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னு சோஃபாவை அப்படியே அடிச்சு பாக்குறான். அவனோட கண்ணு எதையோ தேடுது. ஃபைனலா அந்த பார்ட்டி முழுக்க சுத்திட்டு கெவினை கண்டுபிடிச்சிடறான். கெவினோ அவனோட மொபைல வச்சுக்கிட்டு திரும்பவும் திரும்பவும் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அதான் ஸ்விம்மிங் பூல்ல இறந்து போனாலே அவ தாங்க இவனோட ஒய்ஃப், என்ன விஷயம் எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்த அப்படின்னு கேட்ட உடனே நான் தான் உங்க ஒய்ஃப் இருக்கும் போது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணனே சார், என்னோட ஒய்ஃப் மொபைலோட சிக்னல் இந்த இடத்துலதான் எண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கால் பண்ணா வாய்ஸ் மெயில தான் போகுது, அவ சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ண மாட்டா, என்னாச்சு ஏதாச்சும் இந்த பார்ட்டில இருக்காளான்னு பாக்க வந்த சார் அப்படின்னு உங்ககிட்ட நான் தனியா பேசணும், வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு என் ஒய்ஃப் வீட்டுலதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வராங்க. மாடியில ஏறு அப்படின்னு சொன்னோட மாடியிலதான் இருக்காளா அப்படின்ட்டு அவனும் ஃபாலோ பண்ணி மாடி ஏறி வரான். அங்க போன உடனே அவன் மூஞ்சில பொக்குன்னு ஒரு குத்து விட்டோன்னா அவன் தபக்குன்னு கீழே விழுந்துடுறான். ஏண்டா என் குடும்பத்தை கெடுக்க வந்தியா, என் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க வந்தியா என்கிட்ட, ஹேனா அப்பயே வார்ன் பண்ணா உன்னை பத்தி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொன்னோட டக்குன்னு அவன் எழுந்து அப்போ ஹேனா உனக்கு நல்லா தெரியும்ல, ஹேனா என் ஒய்ஃப் உனக்கு நல்லா தெரியும்ல, என்ன சொன்னா என்னை பத்தி என்ன சொன்னா அப்படின்னு அவன் கேட்ட உடனே நீதான் அவளை புடிச்சு அடிப்பியாமேடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அவளையா நானா, நீங்க பேசுறதே எனக்கு பயமா இருக்கு, நான் வந்து அஹிம்சைய விரும்புறவன், நான் எனக்கு இந்த சண்டை ஃபைட்டு இதெல்லாம் பிடிக்காதுங்க, நீங்க வேற கண்ணை வச்சிருக்கீங்க எனக்கு வேற பயமா இருக்கு, அவளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியுங்க, அவ சரியான ஃப்ராடு, சொல்றதெல்லாம் பொய், அவளை நம்பி என்ன தாக்குறீங்களே, நான் அப்படியெல்லாம் கிடையாது, எங்க இருக்கா அவ, அவளை என்கிட்ட காட்டுங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் சூடா இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு கெவின் கீழே கிடக்குற அவனோட போனை எடுக்க போக அந்த நேரத்துல அவனும் பாஞ்சி போனை எடுக்க வந்தவன் ரெண்டு பேரும் தரையிலேயே மல்லு கட்டிட்டு கிடக்குறாங்க. கெவின் போனை எடுத்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ண அதை இவன் தடுத்தவன் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சாகணும், என்னோட ஒய்ஃப் உன்கிட்ட நெருங்கி பழகினாலா அப்படின்னு கேக்குற டைம் தாம் கீழே இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவன் மண்டையிலே அடிக்க அதுலயே அப்படியே மயக்கமாயிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, உயிர் இருக்குதா
இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாக்குறான். உயிர் இருக்கு, பட் மயக்கத்துல தான் இருக்கான். டக்குன்னு அவனோட டை மொத்தத்தையும் எடுத்து கை வாய் மூக்கு எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு அவன் அங்கிருந்து டிஸ்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். அந்த சமயத்துல பார்த்தா ஆலெக்ஸ் வருவானா. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பா பார்த்து கேட்ட உடனே, தம்பி நான் ஒன்னும் தப்பு பண்ணலடா, இது ஒரு சின்ன விஷயம் தாண்டா, நீ எதையுமே கண்டுக்காத, நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது, யாருப்பா இவன், அவளோட புருஷனா அப்படின்னு கேட்ட உடனே, யாரோட புருஷன்டா, யாருடா அவ, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆச்சரியமாவும் பயத்தோடையும் பிள்ளைய பார்த்து கேட்ட உடனே, எனக்கு எல்லாமே தெரியும்பா, நான் உங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணேன், நீங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டதா சொன்னாங்க, சரின்னு வீட்டுக்கு வந்து உங்களை பாக்கலான்னு பார்த்தா பேக் சைட்ல சத்தம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன சத்தம்னு வந்து பார்த்தா பாக்க கூடாத பாத்துட்டேன்ப்பா, என் மனசே உடஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையா அழிஞ்சு போற மாதிரி இருந்துச்சு, அம்மாவுக்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதோ பண்ண, ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் ட்ரோனை தேடி போயிருப்பா இல்லைங்களா, அந்த சமயத்துல இவன் ஸ்விம்மிங் பூல்ல தனியா குளிச்சிட்டு இருந்தா. அந்த சமயத்துல இவன் தான் பேஸ்பால் பேட் எடுத்துட்டு வந்து அப்படியே அடிச்சிடறான். ஒரு அடி இல்லங்க, பல அடி அடிச்சோன்னா அத்தே இடத்துல அவ காலி, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டுவீங்களோன்னு பயந்துகிட்ட அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேன், இதை நான் பல தடவை உங்ககிட்ட சொல்ல வந்தேன், ஆனா நீங்க சொல்ல விடாம என்ன தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு பயமா இருக்கு, நான் ஜெயிலுக்கு போக விரும்பல அப்படின்ட்டு அவனை கட்டிப்பிடிச்சு அழுத உடனே, சரிடா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இது என்னாலதான் நடந்துச்சு, வாடா மயக்கத்துல இருக்கிறவன எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காலை பொடி நான் தலையை பிடிக்கிறேன்ட்டு ரெண்டு பேரும் மயங்கி கிடக்குறவன தூக்க போக, அந்த சமயம் பார்த்து பொண்ணும் பொண்டாட்டியும் அந்த இடத்துக்கு வருவாங்களா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போட்டுறது ஒண்ணுமே புரியாம அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்க. ஒன்னும் இல்ல எல்லாமே என்னாலதான், எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அதுக்குள்ள எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, என் மேல பொறாமப்பட்டு அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் இல்ல, நான் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தேன் அப்படின்னு பிராங்காவே ஒத்துக்கிறான். டக்குனு ஒய்ஃப், எனக்கு தெரியும், 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு தெரியும், நான் லாயர் எல்லாம் பாத்துட்டேன் அப்படின்னு. எதுக்கு நம்ம பிரியறதுக்கா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்ட உடனே, இப்போ நம்மளை பத்தி நான் பேசிட்டு இல்ல, இங்க என்ன நடக்குது அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்ட உடனே, டக்குனு கெவின், இல்லம்மா அப்பா அஃபேர்ல இருக்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு, இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத நான் பாத்துட்டேன், அதனால நான் தான் கொன்னுட்டேன், அந்த பொண்ணை நான் கொன்னுட்டமா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கும் ஒய்ஃபுக்கும் தூக்கி வாரி போடுது, ஐயோ கொலை பண்ணிட்டியா, எங்க அவ அப்படின்னு கேட்ட உடனே, நான் தான் குப்பை தொட்டியில போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு டாம் சொன்ன உடனே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சண்டையா இருக்கு. எல்லாரும் கத்தி முடிச்சிட்டு ஆசுவாசமா மயங்கி கிடக்குறவனோட சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அமைதியா. இங்க பாருங்க, நடந்தது நடந்துருச்சு, எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் என்னோட குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்ய போறேன், நான் கெவினை எக்காரணத்தை கொண்டு ஜெயிலுக்கு அனுப்ப போறதில்ல, இதெல்லாம் நம்ம ஒன்னு சேர்ந்து செஞ்சாதான் நம்மளோட குழந்தைகளை காப்பாற்ற முடியும், நம்மளோட குழந்தைங்க எதிர்காலதான் நமக்கு முடியும், அதனால நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு டாம் பெரிய லெக்சர் கொடுத்தோன்னு, சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒய்ஃபும் பொண்ணும் கேட்க, நீங்க எல்லாரும் இப்ப கீழே இறங்கி போய் பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பி வைங்க, அதை பண்ணுங்க போதும் அப்படின்னு சொன்ன உடனே, இதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையும் பொண்ணும் கீழே இறங்கி போயிடுறாங்க. ஒய்ஃப் அந்த இடத்துல அப்படியே பாவமா உட்காந்துட்டு இருக்கா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சும் எவ்வளவு வலி வேதனையோட இருந்திருப்பா. அடுத்து கீழே எல்லாரையும் இறங்கி வராங்க. அப்போ எல்லாரும் ஓகேவா, என்ன அப்பப்ப வீட்டுக்குள்ள போயிடுறீங்க, என்ன ஆச்சு, எல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி தெரியுதா, டாம் எங்க அப்படின்னு கேட்கும் போது டாமும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஓகே ஃபைன், எல்லாரும் வந்துட்டீங்க, நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறத நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கப்பல்ஸ் வந்து இவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் ஒன்னா நிக்க சொல்ல, பொண்ணு போய் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்துருப்பா, அவளையும் கூப்பிட்டு ஒரு சேர நிக்க வச்சு அழகான போட்டோ எடுக்கிறாங்க, அதுவும் ஃபேமிலி போட்டோ. அதுக்கப்புறம் டக்குன்னு அவனோட ஃப்ரெண்ட் பயங்கர பூஸ்ல இருக்கிறவன், பாருங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு ஹாப்பியா இருந்ததுக்கு ஒரே காரணம் நம்ம டாமோட பர்த்டே தான், சோ டாம் இப்ப பேச போறான், பர்த்டே ஸ்பீச் கொடுக்க போறான், எல்லாரும் ஒன்னா கேளுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவனும் எல்லாரும் முன்னாடி வந்து பேசுறதுக்காக வரான். அந்த சமயத்துல சின்னதா ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. எல்லாரும் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் டாமே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, கீழே அவன் பேசிட்டு இருக்கும் போது போலீஸும் வந்து இந்த வீட்டோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்க, நான் தான் துப்பாக்கியோட அவன் கையை உயர்த்த எல்லாரும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அவனை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அவனுக்குள்ள ஒரே ஒரு திருப்தி, இவ்வளவு நேரமா ஒரு பொய்யா அவன் மறைக்கிறதுக்கு பட்ட பாடு இந்த உண்மை தன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் இருக்கிறல்ல, தான் புள்ள செஞ்ச கொலைய காப்பாத்துறதுக்காக இவனே முன்னுக்கு வந்தது, எல்லாத்தையும் நினைச்சு சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ இவன் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்திருப்பா இல்லைங்களா, அது அவனோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்ன அவன் ஸ்பீச் கொடுத்தானா, நமக்கு இருக்கிற லைஃப் ஒன்னே ஒண்ணுதான், அந்த லைஃப்ல நமக்காக இருக்கிற நம்ம ஒய்ஃப் குழந்தைங்க யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது, அவங்கள கடைசி வரைக்கும் நேர்மையா உண்மையா இருந்து லவ் பண்ணணும், அவங்களுக்காகவே வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பான். இப்படியே இவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸும் கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த படமும் முடியுது.